புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள், மகான்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும். இந்த புண்ணிய பூமியில் எல்லோரும் பாராட்டுகின்ற புகழ்மிக்க நாடக கலையின் தலை சிறந்த கலைஞர் மேதை தவத்திரு சங்கரதாச சுவாமிகள் அவர்கள் இங்கே புதுவி பூமியில் தங்கியிருந்தார் என்பது நமக்கு பெருமை சேர்க்கின்ற ஒன்றாகும். உலகில் உள்ள நாடக கலைஞர்களில் தலைசிறந்த கலைஞராக அவர் திகழ்ந்தவர். அவர் புதுவையில் தங்கியிருந்த காலங்களில் நமது புதுவைக்கு ஒரு புகழினை சேர்த்திருக்கின்றார். அவரை பற்றிய அம்மாமேதை பற்றிய குறும்படம் ஒன்றினை நண்பர் தனிகை தம்பி அவர்கள் தயாரிக்க முயற்சித்திருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று. வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள், நன்றி, வணக்கம். புதுவை மாநிலம் ஒரு புண்ணிய பூமியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. புதுவை மாநிலத்தில் பல சித்தர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். பல ஜீவ சமாதிகள் புதுவை மாநிலத்தில் அமைந்திருக்கின்றது. புதுவை மாநிலத்தினுடைய பெருமையை உணர்ந்து பல்வேறு வகையான சித்தர்கள் நம்முடைய மண்ணில் தோன்றி புதுவைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றார். அத்தகையவருடைய ஒரு நாடக மேதையை போற்றி புதுவை அரசின் கலைபாண்பட்டு துறை மூலமாக பிரபல பத்திரிகையாளர் திரு தனிகை தம்பி அவர்களின் வடிவமைப்பு எழுத்து இயக்கத்தின் உருவாகியுள்ளது. பெருமையும் பாராட்டுக்களை உரியது. அவர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன். இந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய படத்தை இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக பாண்டிச்சேரி கலை பண்பாட்டுத்துறை மூலமாக இந்த படத்தை இயக்கி கொண்டிருக்கின்றோம். இது மக்களுக்கு இப்பெருந்தகையுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளும் வகையும் அவர்களுடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்ளும் வகையும் நல்ல ஒரு படமாக அமையும். இந்த படத்தை தயாரித்த நண்பர் திரு தனிகை தம்பி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமிக்க உறவோடு துதி பாடும் திறனுண்டு, நல்வாழ் நல்வாழி அருளுமுண்டு, நாடக கலை மேலும் கூடக்கு வழியுண்டு, ஞானாத பேர்க்கு ஆற்றுவோன் உய்ப்பதை காண்போர் துய்ப்பது நாடக கலை. இந்த அருங்கலையின் தந்தை என போற்றப்படும் ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் 55 ஆண்டு கால தனது வாழ்நாளின் நிறைவு காலங்களை, அதாவது 5 ஆண்டு காலம், ஞானிகளின் பூமியாம் புதுவையில்தான் வாழ்ந்து மறைந்தார். தமிழகத்திலும் இந்திய தேசத்தின் இன்ன பிற மாநிலங்களில் இருந்தும் புதுவைக்கு வந்து தங்களது ஞான திரு ஒளியை வழங்கிய மாமுனிவர் அகத்தியர், விவேகானந்தர், அரவிந்தர், மகாகவி பாரதியார் உள்ளிட்ட சான்றோர்களின் சீர்மிகு வரிசையில்
19ஆம் நூற்றாண்டின் முதல் காலாண்டின் நிறைவில் 5 ஆண்டு காலம் புதுவையில் வாழ்ந்து 1922 ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி அன்று காலமானார். சங்கரதாஸ் சுவாமிகள் ரொம்ப 5.5 அடி 5.75 அடி உயரம், இரணியன் வேஷம் போட்டு வந்து பிரகலாதனை தூக்கி மடியில் வச்சு குடலை கிளிக்கணும், நாடகத்தில் குடலை கிளிக்கிற மாதிரி காட்டணும், ஒரு பேப்பரை சாயத்தில் முக்கி அப்படி காட்டணும். இரணியன் வேஷம் போட்டவனே மடியில் தூக்கி வச்சு குடலவே கிழிச்சிட்டார், குடலவே கிழிச்சிட்டார். எல்லாம் அவருடைய மாணவர்கள் அவருக்கு ஒரு அருள் வந்து அருளால் செய்தார் தவிர விரோதம் இல்லை வேணும்னு செய்யலை என்று சொல்லி, சரி இனிமேல் சங்கரதாஸ் சுவாமிகள் வேஷம் போடக்கூடாது, இருந்து குரு மாதிரி இப்போ சொல்லிக் கொடுக்கணும், வேஷம் போடக்கூடாது என்று வெள்ளக்காரன், அப்போ வெள்ளக்காரனுடைய ஆட்சி அப்படி தீர்ப்பு. என்னோட ஆர்ப்பாட்டமாக பாடி வர்றார். வரும்போது பவுன்னு சொல்லுவான், யாராவது கற்பேசிரிகள் இருந்தால் ஒரு பாகம் முடிவு வரைக்கும் வெளியே போயிட்டு வந்துருங்க, வெளிப்பக்கம் போயிட்டு இருக்கணும் என்று சொல்லுவார். ஏன்னா அவர் பாடுறதை கேட்டு ஒரு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஒரு அம்மாளுக்கு 10 மாத கற்பம் நாடகம் பார்க்க வந்தால் அவர் அவ்வளவு பெரிய, அப்போல்லாம் மைச்செட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, லைட்டு கிடையாது, தீப்பந்தம், பாடி வர்றதை பார்த்து உடனே அந்த சத்தத்தை கேட்டு குழந்தை பிறந்துருச்சான். கிட்டப்பா, கேபி சுந்தரம்மாள், அனந்த நாராயண ஐயர், அப்துல் காதர், இப்படி இவெல்லாம் சங்கரசுவாமியுடைய சங்கரதாஸ் சுவாமிகள்ட்ட பாடம் கேட்டி நடிகராக இருந்தவர்கள். சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகத்தை உற்பத்தி பண்ணவரே அவர் தான். தூத்துக்குடி நகரத்திலிருந்து 10வது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டு நாயக்கன்பட்டி எனும் கிராமத்தில் வீர சுதந்திரம் வேண்டும் என போராடிய தாமோதர தேவர் கணக்கு பிள்ளைக்கும் பேச்சி அம்மாளுக்கும் 1867 ஆண்டில் பிறந்து சிறுவராக இருந்தபோதே இசையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இருந்தார். திரு சங்கரதாஸ் சுவாமி ஐயா அவர்களுக்கு, அவருடைய பாடல்களுக்கு தமிழ்நாடு நாடகங்கள் சங்கத்தின் மாறலாக பல நாடகங்களுக்கு நான் சுமார் 62 வருஷ காலமாக அவருடைய பாடல்களுக்கு பூராத்துக்கு மிருதங்க வாசிச்சிருக்கிறேன். அவருடைய பாடல்கள் பூராவுமே ரொம்ப மிக நன்றாக உள்ளது, நாட்டுக்கு தேவைப்பட்ட பாடல்களாக நிறையா இருந்தது. பின்னர் குடும்பச் சூழலின் காரணமாக தனது தந்தை தாமோதர தேவர் கணக்கு பிள்ளையிடமே கணிதமும் தமிழும் கற்று உப்பளத்தில் தந்தை வழியே 16 வயதிலேயே கணக்கராக பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில்தான் உப்பள தொழிலாளர்களின் நிலைமைகளை, அவர்களது வாழ்வியல் சூழ்நிலைகளையும் கவிதைகளாக இசை அமைத்து மானுட நேயத்துடன் மேடைகளில் பாடி புகழ் பெற்றார். கணக்கர் சங்கரன் பிள்ளை கவிஞரானதும் நாடக கலைஞரானதும் இந்த சூழலில்தான். புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வெங்கட்சுமணன் என்னை வந்து பாண்டிச்சேரிக்கு தமிழ் பேராசிரியர் அவருடைய கூப்பிட்டார். நான் சொன்னேன், நீங்கள் நாடகத்துறை ஆரம்பிங்க வரேன்னு. 6 மாதத்தில் அவர் நாடகத்துறை ஆரம்பித்து விட்டார். ஆரம்பித்து அதுக்கு பேரை நான் வச்சுருக்கேன், அந்த பேரை வைங்க, என்ன பேர்னு கேட்டார். சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக நேர்கலை பள்ளி பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். என்றால் நாடகம்னா தமிழில் வந்து வெறும் பேச்சு நாடகம் மட்டுமல்ல, நான் தமிழில் கூத்து அப்படின்னு சொன்னாலே இயல் இசை நாடகம் மூணு சேர்ந்தது தான். நாடகங்கிறது கதை தழுவரும் கூத்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சங்கீதா சுவாமிக்கு நாடகத்தில் ஒரு முக்கியமான அம்சம் இசை. எப்படி அந்த இசை அமைகின்றது அப்படின்னா, அந்த இசைக்காகத்தான் அந்த நாடகத்தை அவங்க வந்து பார்த்தாங்க. அதில் அந்த காலத்தில் அதாவது நாடகம் பொறுப்பு கதாநாயகனும் கதாநாயகியும் இந்த பாட்டிலேயே பேசிப்பாங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பழைய நாடகம் பார்த்தவங்களுக்கெல்லாம் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகத்தில் இதை நம்ம பார்க்க முடியும். தேசபக்தி, தெய்வ பக்தி, பெண்ணியம் போற்றி பெருமைகள் மிகுந்த சங்கரதாஸ் சுவாமிகளின் அற்புதமான நாடகங்கள் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஏகமாய் புகழடைந்தன.
பாராட்டுகள் குவிந்தன. அப்படி குவிந்த பாராட்டுகளே அவரை ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் என இயல், இசை, தெருக்கூத்து கலைஞர்களாலும் மகா பெரிய அறிஞர்களாலும் போற்றி புகழ காரணிகளாக இருந்தன. தாய் பீச் என்கிற பார்சி நாடகத்தையும், ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட்டையும், லவகுசா, மிருச்சகடிகா, சிம்லைன் ஆகியவற்றையும் வடமொழி மற்றும் மலையாளத்திலிருந்தும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தும் தமிழ் உள்ளிட்ட அற்புதமான 40 மேற்பட்ட நாடகங்களை அரங்கேற்றியும் தன்னிகரில்லாத பன்முக கலைஞராக உலகளாவிய அளவில் புகழ் பெற்றார். சங்கீதத்தை முறைப்படி கேட்கணும் அப்படிங்கிறது இல்லாத இருந்த காலத்தில் இவர் நாடகத்தில் தமிழ் சங்கீதத்தை கொண்டு வந்தார். இது வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன். புதிய ராகங்கள், புதிய பாடல்கள் எழுதப்பட்டு நாடகத்தில் அடைக்கப்பட்ட போது, நாடகத்தோடு சேர்ந்து தமிழ் பாடல்களும் வந்ததுங்கிற போது மொத்த தமிழ் சமூகமும் சங்கீதத்தை கேட்டு பெரிய சந்தோஷம் அடைஞ்சது. ஒரு நவீன பார்வையிலையும் அவருடைய நாடகங்களை மேடையேற்ற முடியும். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னாக்க, ஒரு நல்ல மாடர்ன் டைரக்டரை கூப்பிட்டு அவருடைய நாடகத்தை மேடையேற்றணும். தீவிரமான முருக பக்தரான நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் தன் வாழ்நாள் முழுவதுமே பிரம்மச்சாரியாக இருந்து கலை சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதோடு நிறைவில் தனது 50 மேற்பட்ட காலங்களில் புதுவையில் இருந்தபோது கடும் தவசியாகவும் இருந்துள்ளார். நாடக பேர் இலக்கிய தொண்டாற்றி புதுவையிலே காலமானார். தெருக்கூத்துக்களை நாடகங்களாக மெருகேற்றி அந்த காலத்து கலைஞர்களை புருவம் உயர்த்தி பிரமித்து சிலிர்க்க வைத்த சுவாமிகளின் மேன்மைகளை உணர்ந்தவர்கள் அப்போது திரைப்பட துறையிலும் அவரது பாதிப்பையும் ஏற்படுத்தினர். நாங்களெல்லாம் நாடகத்திலிருந்து வளர்ந்து வந்தவன், 10 நாடகத்திலே நடிக்க ஆரம்பித்தவன். என்னுடைய நாடக ஆசான் முத்தமிழ் கலா வித்வரத்னம் டி கே சண்முகம் அவர்கள், அவருடைய நாடக ஆசான் ஆசான் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் ஆவார்கள். அந்த காலத்து கலைத்துறையில் வசனம் எழுதி பாடல்கள் எழுதி அவரே மெட்டும் அதாவது டீன் அமைத்து போட்டு கொள்வார். இன்னும் சொல்ல போனால் அவரே சில இடங்களிலே நடித்ததாக கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். மிகச்சிறந்த நடிகர் கூட நடித்து சொல்லி கொடுப்பார். நாடகத்துறை சினிமா துறையாக மாறி இன்றைய தினம் நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கின்ற நேரத்தில் நான் நினைத்து பார்க்க வேண்டும். இதற்கு உத்தவிட்டவர், உருவாக காரணமானவர் மறக்க முடியாத சுவாமிகள் சங்கரதாஸ் அவர்கள்தான். சுவாமிகளின் மானசீக சீடர்களான தென்னிந்திய நடிக ஜாம்பவான்கள் இதன் காரணமாகவே தங்களது நன்றிகளை காணிக்கையாக்கி சுவாமிகளின் திருப்பெயரை தென்னிந்திய நடிகர்கள் சங்கத்திற்கு ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் கலை அரங்கம் என பெயரிட்டுள்ளனர். நாடக உலகில் அப்பா அவர்கள் ஒரு பெரிய சாதனை படைத்தவர்கள். அவரோட கூட பிறந்தவங்க 4 டி கே சங்கரன், டி கே முத்துசாமி, இருவரும் மூத்த சகோதரர்கள். பின்னாளில் திரையுலகில் மிக பிரபலமாக விளங்கிய டி கே பகவதி அவர்கள் 4 சகோதரர். இவங்க 4 ஏன் அவர்களுடைய தந்தையார் கண்ணுசாமி பிள்ளை உள்பட தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய மாணவர்கள்தான். ஔவையார் வேடம் தாங்கி இன்றைக்கு அவர் பெயராலேயே சென்னை மாநகரிலே ஒரு சாலை, ஔவை சண்முகம் சாலை என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு புகழ் பெற்றிருக்கிறார். அவருடைய குருவாக விளங்கிய தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அந்த மேதா விலாசத்தையும் அவருடைய சாதனையையும் நாம் வார்த்தைகளால் அவ்வளவு சுலபமாக நாம் சொல்லிவிட முடியாது. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக வரலாற்றில் ஒரு முக்கியமான, அதி முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கார். ஏன்னா இந்தியாவுடைய கலைகள் வந்து நவீனப்படும் பொழுது நிறைய முகலாய ஆட்சிகள் வருது, அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வராங்க. அதனால் வந்து இங்கே இருக்கிற கலைகள் கலாச்சாரம்லாம் மாறுகின்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நாடகத்தை வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போன
சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் மிக முக்கியமானவர். அவர் ஒரு நாடகக்காரரா அல்லது ஒரு சித்தரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவருடைய வாழ்வு முறை வந்து ஒரு சித்தர் மாதிரி தான் இருந்திருக்கு. நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நவீனமாக இருந்திருக்கார். வாழ் வழியாக சொல்லப்பட்டு வந்த கதைகளை வந்து அவர் ஒழுங்குமுறைப்படுத்தி, எனக்கு தெரிஞ்சு அவர் தான் முதல் முறையாக வாய் வழியாக சொல்ல பல நாடகங்களை வந்து எழுத்தில் கொண்டு வந்து பதிவு பண்ணுறாரு. கொஞ்சம் அப்போ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நவீனப்படுத்தி நாடகத்தை வந்து வேறு ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த விதத்தில் இன்றைக்கும் கூட நடிப்பு பயிற்சிகளுக்கு, நாடக பயிற்சிகளுக்கு வந்து அவருடைய அணுகுமுறை, அவருடைய கோட்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதாவது இன்றைக்கி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நாடகத்துக்கும் சினிமாக்கும் இருக்கிற உறவு அறுந்து போச்சு. ஆனால் போன காலகட்டம், போன தலைமுறை, அதாவது எம்ஜிஆர் சிவாஜி, எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், எம்ஆர் ராதா, பாலையா போன்றவர்கள், அவர்களுடைய ஆணி வேற பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகத்தில் தான் வந்து முடியும். கலைஞனுக்கு வாழ்வியல் ரொம்ப அவசியம். அதனுடைய அடிப்பையில் அவர் வந்து நாடக நடிகர்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அவங்க எப்படி வாழணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி ஒரு பிரச்சனையை அணுகணும், எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்ற அளவுக்கு அவருடைய மாணவர்களுக்கு வந்து அவர் ஒரு பெரிய மனோபலமாக இருந்திருக்கார். அதனால தான் அவர் மற்ற நாடக ஆசிரியர்கள் வந்து ரொம்ப போற்றப்படுற ஒரு நபராக இருக்கார். தொழில் ரீதியாக ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி குழந்தைகளை வச்சே முழு நாடகங்களை வந்து போட முயற்சியால் வெற்றியும் கண்டவர். அன்றைய காலகட்டத்தில் வச்சு அவரை பார்க்கும்போது இன்றைக்கு நடக்கின்ற பரிசோதனைகளை காட்டிலும் அவர் செஞ்ச பரிசோதனைகள் வந்து ரொம்ப மேன்மையானவை, ரொம்ப உண்மையான ஒன்று. இயல், இசை, நாடகம் என முப்பரிமாண கலைஞானியான நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி வணக்கம். திரு சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி சொல்வதற்கு கொஞ்சமும் அருகதையற்ற நான் உங்கள் முன்னால் இப்போது உட்கார்ந்திருக்கிறேன். ஏனென்றால் ஏன் அருகதை இல்லை என்று சொல்கிறேன் என்றால், அருகதை என்பது அம்மா என்று அழைப்பதற்கு கூட அவன் அந்த தாய்க்கு மகன் என்பத என்ற அருகதை வேண்டும். மகன் என்பது தான் அருகதை. அதேபோல் நான் அவரை எப்படி என்று அழைப்பதற்கு எனக்கு எந்த வித அருகதையும் இல்லை என்பது இந்த உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு நன்றாக தெரியும். சங்கரதாஸ் சுவாமிகளைப் போல உலகத்திலேயே ஒருவரும் தோன்றவில்லை என்று நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். சொல்வதற்கு காரணம் என்னென்னா, ஒரே ஒரு நாள் இரவில் அவர் ஒரு நாடகத்தை எழுதுகின்ற நேரம் ஒரு நாள் ராத்திரியில் ஒரே ஒரு நோட்புக்கு, நாலஞ்சு பென்சில், ஒரு பீடி கட்டு கொடுத்தாச்சுன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த நாடகம் எப்படி ஆரம்பிக்க வேண்டும், என்ன வசனங்கள், என்ன பாடல்கள், பாடல்கள் கீர்த்தனைகளோடு, ஸ்வரக்குறிப்புகளோடு, ராக குறிப்புகளோடு, ராகம் தாளங்களோடு எழுதி முடித்து காலையில் நோட்புக்கு மூடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். இதுபோல உலக சரித்திரத்தில் நான் எங்கும் கேட்டதில்லை, எங்கும் கேட்டதில்லை. ஸோ அந்த மகானை பற்றி சொல்வதற்கு மகானை கும்பிடுகின்ற பக்தி தான் என் உள்ளத்திலே இருக்கிறதே தவிர, அவர் இப்படி இவர் அப்படி, அவரோடு இவரை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இவர் கொஞ்சம் இப்படி அப்படின்னு சொல்வதற்கு, சங்கரதாஸ் சுவாமிகள் இப்படி இருக்கிறார், இந்த நாடகத்தை எழுதிய ஷேக்ஸ்பியர் இப்படி இருக்கிறார், அல்லது அவர் இப்படி இருக்கிறார் என்று சொல்வதற்கு அவர்களை விட அதிகமாக அறிவு உடையவனாக இருந்து இவர் இங்கே இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படி அறிவு உடையவர்கள் இன்று நம்முடையே கிடையாது என்பது திட்டவட்டமாக நான் சொல்கிறேன். சங்கரதாஸ் சுவாமிகளின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். அவரை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். இப்படிப்பட்ட ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு அவர் தனது நிறைவு காலங்களில் வாழ்ந்து காலமான புதுவை தற்போதும் போற்றி கொண்டாடுகின்றது. சங்கரதாஸ் சுவாமிகளின் மனிதநேயம் மற்றும் பெண்ணின் பெருமைகள் சார்ந்த 40க்கும் மேற்பட்ட நாடகங்களை பொது உடைமை பூங்கா, மக்களின் சேவகர் தோழர் ஜீவா அவர்கள் தனது கலை இலக்கிய பெருமன்றத்தின் மூலம் தமிழகத்தின் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் கொண்டு சென்று
போற்றி பேசினார், எழுதினார். புதுவையிலும் கலை இலக்கிய பெருமன்றம் அந்த சீரிய பணியை பின்பற்றி தொடர்ந்து நடத்தி வருகின்றது. புதுவை மாநில அரசு ஆண்டுதோறும் சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவு நாளை அநேக விழா நிகழ்ச்சிகளுடன் போற்றி புகழ் பாடி கொண்டாடி வருகின்றது. கடைசி காலத்தில் அவர் மரணத்துக்கு சற்று நேரம் கூட அந்த இடத்திலே டிகே சகோதரர்களுடைய நாடக குழுவில் நாங்கள் எல்லோரும் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அவர் இசை பாடல்களை பாடிக்கொண்டே பக்கத்திலே பஜனை பாடல் என்று சொல்வது எல்லோரும் பாடிக்கொண்டே இருக்கும்போது தான் அவர் ஆத்மா பிரிந்து போயிற்று. அதுக்கு முன்னால் ஒரு வாரமாக நாங்கள் எல்லோரும் அங்கேயே கூடிக்கொண்டே தான் இருந்தோம். யாரோடனும் அவர் கடைசி காலத்தில் பேசவில்லை. புதுவை கருவடி குப்பத்தில் சுவாமிகளின் உறைவிடத்தில் நினைவு சின்னம், மண்டபம், பூங்கா, திருவுருவச்சிலை என ஆண்டுதோறும் இந்த விழா பணிகளின் பட்டியலும் செயல்பாடும் புதுவை அரசின் கலை பண்பாட்டுத்துறையினரால் சிறப்பாக நடந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது, தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. கலை இலக்கிய பெருமன்றம் ஆண்டுதோறும் சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவு நாளை பெரும் விழாவாக எடுத்து பேரணியாகவும் நடத்தி வருகின்றது. இந்த அரசு மற்றும் கலை இலக்கிய பெருமன்ற நிகழ்ச்சிகளில் புதுவையின் கலைஞர்கள் மட்டுமின்றி தமிழக கலைஞர்களும் திரண்டு வந்து பெரும் ஆர்வத்துடன் தங்களது மானசீக ஆசான் சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு அஞ்சலி செலுத்தி கலை நிகழ்ச்சிகளையும் நடத்துகின்றனர். கலை இலக்கிய பெருமன்றம் என்பது புதுவை மாநிலத்தில் மட்டுமல்ல, இந்தியா பூராவிலும் இப்டா என்கிற தலைப்பிலும், தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்ற பெயரிலும் எங்களுடைய அருமை தோழர் இலக்கிய பேராசான் ஜீவானந்தம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்தாபனம். ஆனால் காலப்போக்கில் அதில் மக்களுடைய கலைகளை உருவாக்க வேண்டும், மக்களுக்காக கலைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கம் கலை இலக்கிய பெருமன்றத்தில் இருந்ததால் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் இங்கு வந்துதான் மறைந்தார் என்கிற நிலை மக்கள் தலைவர் தோழர் சுப்பையா அவர்கள் முதன் முதலில் அவருடைய மாமா ஜெயராம் நாயுடு மூலமாக அறிந்து கொண்டு இங்கே அவருக்கு எந்த இடத்தில் அவர் அமைந்தார் என்பதை கண்டுபிடித்து விழா எடுக்கிற முயற்சியை தோற்றுவித்தோம். தமிழகத்தின் பிரபல கலைஞர்களாக வாழ்ந்து மறைந்த எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, சிவாஜி கணேசன் தங்களது வாழ்நாள் வரை புதுவைக்கு வந்து சுவாமிகளுக்கு ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தி சென்றுள்ளனர். தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்றென்றும் தற்போதும் சங்கரதாஸ் சுவாமிகளை போற்றி புகழ்கின்றார். இத்தகைய மேன்மைகள் மிகுந்த சிறப்புகளை உடைய சுவாமிகளின் வாழ்வியல் மற்றும் சிறப்புகளை புதுவை அரசின் கலை பண்பாட்டுத்துறை தயாரித்துள்ள இந்த குறும்படமே சுவாமிகளை பற்றிய திரை வடிவ முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது. சங்கரதாஸ் சுவாமிகள் புதுவையில் வாழ்ந்தபோது அந்த கடைசி 5 ஆண்டு காலத்தில் வழிபட்ட லாட சின்ன அம்மன் கோயில், அவர் உலா வந்த கடற்கரை மற்றும் கணக்கன் ஏரி உள்ளிட்ட பகுதிகளும் இந்த படத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சுவாமிகள் பிறந்து தவழ்ந்து வளர்ந்த தூத்துக்குடி காட்டுநாயக்கன்பட்டி, அவரது பெரும் புகழ்களுக்கெல்லாம் அரங்குகளை அமைத்த மதுரை, திண்டுக்கல், அறந்தாங்கி, புதுக்கோட்டை, கம்பர் கோயில், நிலையூர், தஞ்சை உள்ளிட்ட அநேக ஊர்களும் அவரது புகழுக்கு மேலும் புகழ் சேர்த்து பாராட்டிய சென்னை உள்ளிட்ட பகுதிகளும் இந்த குறும்பட டிஜிட்டல் ஐஸ் தனது பதிவுகளை உறுதிப்படுத்தியுள்ளது. காயா நக